ஆயுத போராட்டங்கள் மௌனிக்கப்பட்டால் இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்குவது தொடர்பில் ஒரு கருத்துரையாடல்கள் உங்களுக்குள்ள இருந்ததா? ஆயுத போராட்டம் மௌனிக்கின்ற அந்த நேரம் 2009 ஆரம்ப கால பகுதியிலே இந்த போராட்டம் அரசியல் ரீதியான போராட்டமாக மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தலைவருடைய சிந்தனையிலே இருந்தது. அந்த செய்தியும் தமிழ் விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் திரு பாவண்ணா நடேசன் அண்ணா அவர்களுடைய ஊடக அறிக்கையில் வெளியிடப்பட்டது. அரசியல் சார்ந்த சில விஷயங்களை ஒரு தேர்தலில் வந்து நிற்கிறதோ அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கலை இதுவரை இந்த 8 கால பகுதியில்? நாங்கள் ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளே நாங்கள் போகவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தலைவர் அவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளையும் முன்னணைத்து ஆயுத போராட்ட இயக்கங்களையும் முன்னணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை அந்த காலத்தின் தேவை கருதி உருவாக்கினார். இப்பொழுது நீங்களும் வந்து ஒரு கூட்டணியான ஒரு கூட்டணியாக தான் சேர்ந்திருக்கிறீங்க இந்த தேர்தல் அரசியலில். இந்த கூட்டணி தொடர்பில் உங்களுடைய நோக்கம் என்ன? இதனுடைய எதிர்கால அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி என்பது புதிய கூட்டணி அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் சில கட்சிகளை உள்வாங்கி பலம் பெற்றிருக்கின்றது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கின்ற புதிய விடயம் என்னவென்றால், ஆயுத போராட்ட இயக்கங்கள் அனைத்தும் 13 திருத்த சட்டம் அப்படின்றது இந்த இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு கொஞ்சமாவது ஏதாவது தீர்வு தரும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய அரசியல் பார்வையிலேருந்து இந்த 13 திருத்த சட்டத்தை இந்தியா ஏன் இவ்வளவு தூரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க? சி மாணவர்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த அரசியல் அவர்களுடைய விஷயங்களே வந்து ஃபாலோ பண்ணி அவர் வந்து ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர் தலைவரை நேரில் சந்தித்தாரா இல்லையா இந்த மாதிரி நிறைய கேள்விகளும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய தரப்புலேருந்து இந்த அரசியலை வந்து இதங்களுக்கு வலுச்சேர்க்கிற ஒரு அரசியல் என்றால் தலைவருடைய படத்தை தலைவர் மீது பிரபாகரன் அவருடைய படத்தை தான் போட்டு இன்று வரைக்கும் அரசியல் கூட்டங்கள் நிகழ்த்துறார். இது ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கும் வலுச்சேர்த்து கொண்டிருக்கிறதா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டாக்டர் ஏ சி சண்முகம் அவர்களின் மருத்துவ சேவையை பாராட்டி கர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் 88th ஆண்டு விழாவில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. அவரை வாழ்த்தி மகிழ்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. வணக்கம் அண்ணா. வணக்கம். அதாவது முதலாவது இந்திய பயணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படித்தானே? அதாவது உங்களுடைய கட்சி சார்பில் இதுக்கு முன்னதாக இந்திய பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறீங்களா? இது 2nd பயணம். 2nd பயணம். சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் டெல்லியில் நடந்த ஒரு மகாநாட்டிலும் வந்து நாங்கள் அதில் கலந்து கொண்டிருந்தோம். இந்த முறை தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலான நாட்கள் நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, அதனால் தமிழ்நாட்டில் நிற்கிறோம். அதாவது ஜனநாயக போராளிகள் கட்சி இப்போ வந்து கிட்டத்தட்ட அது தொடங்கி ஒரு 7-8 வருஷங்களுக்கு மேலே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் கூட இந்த அண்மையில் ஒரு மாநாட்டில் சொல்லியிருந்தீங்க, ஜனநாயக போராளிகள் கட்சி வந்து விடுதலை புலிகளினுடைய அரசியலமைப்பு சார்ந்தது. இதைத்தான் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் சொல்லியிருந்தார் அப்படின்னு ஒரு கூற்று நான் அதை படிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த மாதிரி பேசினாரா தலைவர் இதுக்கு முன்னதாக இந்த மாதிரி ஆயுத போராட்டங்கள் மௌனிக்கப்பட்டால் இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்குவது தொடர்பில் ஒரு கருத்துரையாடல்கள் உங்களுக்குள்ள இருந்ததா? நிச்சயமாக, இது உங்களுடைய கேள்வி முக்கியமான கேள்வி. ஆயுத போராட்டம் மௌனிக்கின்ற அந்த நேரம் 2009 ஆரம்ப கால பகுதியிலே இந்த போராட்டம் ஒரு அரசியல் ரீதியான போராட்டமாக மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தலைவருடைய சிந்தனையிலே இருந்தது. அதுக்கு அமைவாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கின்ற அந்த காலகட்டத்தில் நமது விடுதலை போராட்டம் அரசியல் ரீதியான போராட்டமாக மாற்றப்பட்டது. அந்த செய்தியும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் திரு பாவண்ணா நடேசன் அண்ணா அவர்களுடைய ஊடக அறிக்கையில் வெளியிடப்பட்டது. நான் நினைக்கிறேன் அந்த காலத்திலே அந்த செய்தி சரியான முறையில் மக்களுக்கு சென்றடையவில்லை. அவ்வாறான ஒரு முடிவை நமது தேசிய தலைவர் அவர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எடுத்தது என்பது நிச்சயமாக நமக்கு தெரிந்த விடயம். அதுதான் நடேசன் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே அனுப்பி வைக்கப்பட்ட அரசியல் பிரிவாக இருந்தது. அந்த பிரிவு முற்றுமுழுதாக அளிக்கப்படவில்லை. அதில் இருந்த மூத்த தலைவர்கள் அளிக்கப்பட்டார்கள். அதில் இருந்த சில போராளிகள், நடுநிலை தளபதிகள், பொறுப்பாளர்கள் சிலர் நாங்கள் உயிரோடு தப்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அப்போ தலைவர் அவர்களால்
திட்டமிடப்பட்ட அந்த நமது அரசியல் அணியை நாங்கள் தொடர்ச்சியாக தாயக பகுதியிலே கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் தான் எமது மக்களுக்கான எமது போராட்டம் அரசியல் ரீதியாக தாயகத்தில் இப்போது நாங்கள் 7 ஆண்டுகளை நிறைவு செய்து கொண்டு 8வது ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கோம். நிச்சயமாக, அதாவது இந்த 8 ஆண்டு காலமும் அரசியல் சார்ந்து ஏதாவது ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து நீங்கள் வராதுக்கான முக்கியமான காரணம் இருக்கும் இல்லையா? அது என்ன காரணம்? ஏன் அரசியல் சார்ந்து சில விஷயங்களை, ஒரு தேர்தலில் வந்து நிற்கிறதோ அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கலை இதுவரை இந்த 8 ஆண்டு கால பகுதியில்? இல்லை, அப்படி நாங்கள் ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளே நாங்கள் போகவில்லை. நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தலைவர் அவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளையும் முன்னணைத்து ஆயுத போராட்ட இயக்கங்களையும் முன்னணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை அந்த காலத்தின் தேவை கருதி உருவாக்கினார். அந்த கூட்டமைப்பு யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பின்னர் தமிழ்ல விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் பல பிளவுகளாக பிரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி பிரிவினைகள் ஏற்பட்டது. அது தொடர்ச்சியாக நாங்கள் அதை தக்க வைத்துக் கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து பயணித்து கொண்டிருந்தோம். தேர்தல் அரசியலை நாங்கள் பெரிதளவுக்கு விரும்பவில்லை. எமக்கு முக்கியமாக இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலம் பெற வேண்டும் என்பதுதான். 8 ஆண்டுகள் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பயணித்த பல அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த முறை நிச்சயமாக நாங்கள் ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளே போக வேண்டிய தேவையும் நமக்கு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் கடந்த காலங்களில் நமது அரசியல் கட்டமைப்பை மாவட்ட ரீதியாக, பிரதேச ரீதியாக அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கி ஒரு பலமான ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் நிறுவியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தற்போது நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலையும் நாங்கள் தேர்தல் அரசியலில் போராளிகள் பொதுமக்களையும் நிச்சயமா, அதாவது முதல் முறையாக ஒரு தேர்தல் அரசியலில் வந்து ஜனநாயக போராளிகள் கட்சி இறங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் இதில் பதிவு செய்திருக்கிறீங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, என்ன அப்படின்னு சொன்னால், முன்னதாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் அடுத்த ஒரு அரசியல் கட்சியாக வந்து தமிழீழ விடுதலை புலிகள் வந்து முன்னிறுத்தினார்கள். அதுக்கு பிறகும் வந்து தமிழர் தரப்பு அப்படின்னு சொல்லும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு தான் பேச்சுவார்த்தைகள் என்றளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இப்போ இத்தனை பிளவுகள், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து ஈழத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எப்படி பார்க்குறாங்க? நமது மக்களை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு மனவேதனையோடு இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது பல துண்டுகளாக சிதைக்கப்பட்டது, அது மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் உண்மையாக தமிழீழத்தில் இருக்கின்ற மிதவாத அரசியல் தலைவர்கள். உண்மையாக நான் குறிப்பிட வேண்டுமென்றால் இலங்கை தமிழரசு கட்சி. இந்த கட்சி தொடர்ச்சியாக ஆயுத போராட்ட காலத்திலும் சரி, ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரும் சரி, எமது போராட்டம், எமது போராளிகளுடைய தியாகங்கள், மக்களுடைய தியாகங்களை தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்த விடயங்களுக்காக தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தது. எமது ஆயுதப்பலம் அங்கே இருந்தபோது நமது தலைமைத்துவத்தை தாங்கள் ஏற்று செயல்படுவதாக, மக்களுக்கு உண்மையான பிரதிநிதிகளாக செயல்படுவதாக ஒரு மாறுவேஷத்தை காட்டினார்கள். அந்த பலம் இழக்கப்பட்டதுக்கு பின்னர் தங்களுடைய சுய உருவத்தை இன்று வெளியே காட்டி நிற்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழரசு கட்சியினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகத்தான் இந்த பிரிவினைகள் ஏற்பட்டது கடந்த காலங்களில். இன்றும் உண்மையாக தமிழரசு கட்சி தனித்துவமான ஒரு முடிவை எடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புகளிலிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றது. இவர்களுடைய வரலாறு என்பது மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. 2001ஆம் ஆண்டிலிருந்து தொடங்குது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வரலாறு. நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அமிர்தலிங்கத்தின் காலத்திலிருந்து நீலன் திருச்செல்வம் வரைக்கும் தமிழ் மக்களுக்கு அவர்களால் இழைக்கப்பட்ட துரோகங்கள், அநீதிகள் தொடர்பான பல விடயங்கள் நம்மிடம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு தேசிய ஒற்றுமைக்காக சில விடயங்களை நாங்கள் மறைத்து வந்திருக்கிறோம். இதில் நான் என்ன சொல்லுவேன், எங்களோட தலைவர் சொல்லியிருக்கிறார், அவசியமான பொய்களை நான் அனுமதிப்பதுண்டு, தேச விடுதலை நலன் கருதி எவ்வளோ பொய்களும் சொல்லலாம். அப்போ நாங்கள் அந்த எங்களுடைய மக்களோட விடுதலை நலன் கருதி இந்த மிதவாத அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் நியாயப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இன்றைய சூழலில் எமது மக்களை பொறுத்தவரையில் எமது மக்களை தொடர்ச்சியாக இவர்களால் ஏமாற்றப்படக்கூடாதுக்காக நாங்கள் சில தகவல்களை
வழியில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக இந்த இடத்துல வந்து உங்களுடைய இப்பொழுது நீங்களும் வந்து ஒரு கூட்டணியான ஒரு கூட்டணியாக தான் சேர்ந்திருக்கிறீங்க இந்த தேர்தல் அரசியலில். இந்த கூட்டணி தொடர்பில் உங்களுடைய நோக்கம் என்ன, இதனுடைய எதிர்கால அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி என்பது புதிய கூட்டணி அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் சில கட்சிகளை உள்வாங்கி பலம் பெற்றிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் தற்போதைய சூழலில் இந்த காலத்தின் தேவை கருதி அது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தி கொண்டு செல்வதுதான் எங்களுடைய நோக்கம். இது ஒரு புதிய விடயம் அல்ல. ஆனால் இதுக்குள்ளே இருக்கின்ற புதிய விடயம் என்னவென்றால், ஆயுத போராட்ட இயக்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை நாங்கள் இதில் குறிப்பிட வேண்டும். ஈழ விடுதலை போராட்டம் வரலாற்றிலே அனைத்து இயக்கங்களும் ஒரு கொள்கைக்காக கைகளை ஆயுதங்களை ஏந்தி போராடியவர்கள். நிச்சயமாக அந்த போராட்ட காலங்கள் என்பது வந்து இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே இராணுவ சமநிலையை மீறியதான ஒரு நிலைப்பாடு வடகிழக்கில் இருந்தது. நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இருந்த இராணுவத்தின் தொகையோட 2 மடங்கு இராணுவம் எங்களுடைய போராளிகள் அங்கே அனைத்து இயக்கங்களை சேர்ந்தவர்களும் அதிகமாக இருந்தார்கள். அதை கண்ட சிங்கள தேசம் அச்சமடைந்து சில இயக்கங்களினுடைய தலைவர்களை பிரித்தெடுத்தார்கள், சில போராளிகளை பிரித்தெடுத்தார்கள். முற்றுமுழுதாக அந்த இயக்கங்கள் மாற்றுக்கொள்கைகளோடு செயல்பட்டது என்று நாங்கள் கூற முடியாது. ஏன்னு சொன்னால் ஈரோஸை பொறுத்தவரையில் அந்த தலைவர் விடுதலை போராட்டத்தோடு வந்து இணைந்தார், ஏனைய போராளிகள் பிரிந்து சென்றார்கள். டெலவோ பொறுத்தவரையில் அப்படியான விஷயங்கள் இருக்குது. எல்லா இயக்கங்களும் வந்து எல்லா தலைவர்களும் எல்லா போராளிகளும் பிரிந்ததன்றில் சில பகுதிகளாக பிரிந்து சென்றதுதான் வரலாறு. அதன் அடிப்படையில் வந்து எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கியிருந்த காலத்திலும் தலைவர் அந்த போராட்ட இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்களை அந்த கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்காததற்கான காரணமும் வந்ததுதான். இப்போ தலைவர் சொல்லியிருந்தால், நான் ஆயுத போராட்ட இயக்கங்கள் அனைத்தையும் ஒரு சமநிலையில் தான் பார்க்கின்றேன். அந்த வகையில் யாருக்குமே தலைமைப்பை கொடுக்க முடியாது. ஒரு ஆயுத போராட்டம் சாராத ஒரு மிதவாத அரசியல் தலைவர்களை தான் இதுக்கு நியமிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்தார், அந்த முடிவாக எடுத்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று நாங்கள் இதொரு போராளிகளுக்கான ஒரு கூட்டணி, அதுதான் உண்மையான ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எதிர்காலத்தில் எங்களோட மக்களுக்கு பயணிக்கக்கூடியவாறு அமையும். இந்த மிதவாத அரசியல் தலைவர்களுக்கு எமது மக்களும் நாங்களும் நிச்சயமாக ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த பாடத்தை அவர்கள் சரியாக கற்றுக்கொண்டு திருந்துவார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் அனைவரோடும் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இப்பொழுது உங்களுடைய கட்சியை தென்னிலங்கை அரசியல் தளத்தில் எப்படி பார்க்குறாங்க? இப்பொழுது எங்களுடைய ஒரு அதாவது ஒரு போராட்டம், போராட்டத்துக்கு பிறகான ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு கட்சி, இது மாதிரி தென்னிலங்கையிலையும் நாங்கள் ஜேவிபியை கூட அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், இப்படி இருக்கிறது. ஆனால் தென்னிலங்கை சமூகமும் தென்னிலங்கை அரசியல் கட்சிகளும் உங்களுடைய கட்சியை இன்னும் அந்த விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடியை போட்டு பார்க்குறாங்களா, இல்லது இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராளிகளுக்கான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா, அந்த பார்வை எப்படி இருக்குது? இல்லை, இப்போ ஜேவிபியை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு தேசிய விடுதலைக்கான ஒரு இயக்கம் இல்லை, அவர்கள் ஒரு கிளர்ச்சியாளர்கள் என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். அந்த போராட்டத்தோடு எங்களைய நாங்கள் ஒப்பிட முடியாது. நாங்கள் ஒரு இனத்துக்கான தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய போராளிகள். இலங்கை அரசாங்கத்துக்கு 100% நிச்சயமாக எங்களை அவர்கள் புலிகளாகத்தான் பார்க்கின்றார்கள். வெளிப்படையாக அந்த விடயத்தை அவர்கள் காட்டுவதில்லை. ஏனென்றால் விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு ஜனநாயக வழி போராட்டத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதை உலகம் கோரியது, இலங்கை அரசாங்கமும் கோரியது. உங்களுடைய தமிழீழத்தை பாராளுமன்றத்திலே வந்து கேளுங்கள் என்று. அவ்வாறான வெளிப்படையான அரசியல் செயற்பாடுகள் இருக்கின்ற போது வெளிப்படையாக நம்மை எதிர்க்க முடியாது. எம்மை ஒரு புலிகளாகத்தான் இன்று வரைக்கும் அவர்களுக்கு எம்மீது ஒரு பயம் இருக்கின்றது, பயத்தோடு தான் நம்மை எதிர்கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக இப்பொழுது போகோள அரசியல் சம்பந்தமான சில விஷயங்கள் கூட அண்மையில் நீங்கள் டில்லியில் அந்த மாநாட்டில் பேசியிருந்தீங்க.
தமிழர்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றது இந்தியாவுக்கு மிகப்பெரிய உபகாரமாக இருக்கும். அதாவது தமிழர்களுக்கு சரியான வழியில் அவர்களை வைத்திருந்தால் இந்தியாவுக்கான பல சிக்கல்கள் வந்து குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பொது வெளியில் பதிவு செய்திருந்தீங்க. அப்படி அந்த ஒரு எங்களுடைய தேசிய இனம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன இனம் தான், அதை பாதுகாப்பதன் மூலமாக இந்த பெரிய ஒரு துணைக்கண்டத்துக்கு என்ன ஒரு பாதுகாப்பு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் சொல்ல வந்தீங்க. நிச்சயமாக என்னென்றால் தமிழர் தாயகம், தமிழ தேசம் என்பது வந்து இலங்கையினுடைய ஒரு வளம் மிக்க பிரதேசம். இலங்கையை பொறுத்தவரையில் 65% கடல் பரப்பையும் கடல் சார்ந்த நிலத்தையும் தன்னகமாக கொண்டதுதான் ஈழ தேசம். இந்த தேசத்துக்குள்ள அந்நிய நாடுகள் ஊடுருவலை மேற்கொள்வது, குறிப்பாக அவர்கள் எங்களுக்கும் வேண்டாத நாடுகளாகத்தான் இருக்கின்றார்கள். சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஊடுருவல் என்பது வந்து ஒரு பொருளாதார அபிவிருத்தி நோக்கமாகவோ அல்லது இலங்கை நாட்டை ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய செய்வதற்காகவோ அல்ல. அவ்வாறான ஒரு போர்வையில் நமது பிரதேசங்களை ஆக்கிரமிப்பது இந்தியாவை கண்காணிப்பதற்கான முழு நோக்கம்தான், உண்மையான விடயம். இதில் வந்து நீண்ட காலமாக இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு ஒரு சந்திரோபாயமான ஒரு நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறது. அது எப்படியாருன்னு சொன்னால், இலங்கை இந்தியா வந்து ஒரு கூட்டுறவு நாடு, ஒரு ஜூனியன். இலங்கை வந்து ஒரு குடியரசு. இலங்கை நாட்டில் வந்து தமிழர்களுக்கான தீர்வு, தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமை என்பது வழங்கப்படுமாக இருந்தால் அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களும் பிரிக்கப்படும். குறிப்பாக தமிழ்நாடு தனிநாடாக மாறும்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரைகளை இந்தியாவினுடைய கொள்கை வகுப்பாளர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பரப்பி வந்தது. அதை இந்தியாவும் நம்பியது. ஆனால் அதல்ல உண்மை. உண்மையாக வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் அவ்வாறான பிரிவினால் ஏற்பட வேண்டிய தேவை இங்கே இல்லை. அவர்களுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜனநாயக ரீதியிலான ஆட்சி முறை என்பது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் இருக்குது. அந்தந்த மாநிலங்களில் வறுமை இருக்கலாம், அது அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாநிலங்களை ஆட்சி செய்திருக்கின்ற தலைவர்கள தவறாக இருக்குமே ஒழிய அது இந்திய அரசாங்கத்தின் தவறு இல்லை. அவ்வாறான அதிகாரங்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுவதால் மாநிலங்கள் இங்கே பிரிக்கப்பட மாட்டார். அதை காரணம் காட்டி எமது உரிமை சார்ந்த விடயங்களை அங்கே வழங்காமல் தடுத்து வச்சு கொண்டிருக்குது இலங்கை அரசாங்கம். அதற்கு நான் நினைக்கிறேன் ஆயுத போராட்ட காலத்தில் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடுலான் இருந்தது. இன்று இருக்கிற சூழலில் உண்மையாக வடக்கு கிழக்கு எமது தாயக பகுதிகளில் இவ்வாறான அந்நிய சக்திகள் ஊடுருவதன் மூலம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த விடயம் எமக்கு சாதகமாக இருப்பது என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதை அந்த விஷயத்தை இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் மிக தெளிவாக இன்றைக்கு சொல்லி இருக்கின்றோம். அதை இந்திய அரசாங்கம் நன்கு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தமிழர்களுடைய தாயக பிரதேசம் என்பது விடுதலை பெற வேண்டும். வரலாற்று ரீதியாக எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்து ஆட்சி செய்த எமது நிலப்பரப்பை நாங்கள் தம்மை தாமே ஆளுவதற்கான ஆட்சி உரிமையை கேட்கின்றோம். அதை இந்தியா வழங்குவதற்கான முழுமையான ஏற்பாடுகளை செய்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து செய்வார்களாக இருந்தால் இந்தியா தேசம் என்பது அந்நிய நாடுகளினுடைய ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கப்படும் என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு. நிச்சயமாக இந்தியாவினுடைய அழுத்தம் அப்படி என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த 13 திருத்த சட்டம் தொடர்பில் தான் இருக்குது. தொடர்ந்தும் வந்து ஒரு அழுத்தத்தை நாங்கள் இதுவரையும் இல்லாத அழுத்தமாக கூட இருக்குது அப்படின்ற மாதிரியான அரசியல் விமர்சனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். இப்பொழுது அண்மையில் ஜெயசங்கர் வந்து இந்தியாவினுடைய வெளித்துறை அமைச்சர் ஜெயசங்கரனுடைய இலங்கை விஜயமானது நன்றாக அதை வந்து சொல்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து ஒரு 45 ஒரு உரையாடல், அந்த 13 திருத்த சட்டத்தை வந்து அமுல்படுத்த வேண்டும் அப்படின்றதான அழுத்தம். இந்த 13 திருத்த சட்டம் அப்படின்பது இந்த இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு கொஞ்சமாவது ஏதாவது தீர்வு தரும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய அரசியல் பார்வையிலேருந்து இந்த 13 திருத்த சட்டத்தை இந்தியா ஏன் இவ்வளவு தூரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க? எங்களுடைய நிலைப்பாடு தான் மக்களுடைய நிலைப்பாடும். நீண்ட காலம் இந்தியா மௌனம் காத்தது. அதற்கான தேவை இந்தியாவுக்கு இல்லை என்று இந்தியா கருதி இருந்தது.
13வது திருச்சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கான உரிமை சார்ந்த ஒரு தீர்வு திட்டம் அல்ல. அது ஒரு நிர்வாக அலகு, ஒரு அடிப்படை தீர்வு. நான் ஏற்கனவே நான் டெல்லியில் உரையாற்றும்போது சொல்லியிருக்கிறேன், எங்கள் மக்கள் ஒரு அடிப்படை தீர்வுமின்றி, நிரந்தர தீர்வுமின்றி ஒரு அவல வாழ்க்கைக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். இன்று நமது புத்திஜீவிகள், இளைஞர்கள், கல்விமான்கள், தொழில்சார் அறிவர்கள் பலர் இந்த நாட்டை விட்டு, நமது தாயக பகுதியை விட்டு, இலங்கைன்னு சொல்ல முடியாது, தாயக பகுதியை விட்டு வெளியேறிச்சு நின்றுக்கின்றார்கள். அப்போ நமது தாயகத்தில் வந்து நாங்கள் எதிர்காலத்தில் கட்டி வளர்க்கக்கூடிய நமது இனத்தினுடைய தூண்கள் அங்கே தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் உண்மையில் வடகிழக்கு இணைக்கப்பட்ட மாகாணத்தில் காணி போலீஸ் அனைத்து அதிகாரங்களோடும் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் இருக்கின்ற அந்த 13வது திருத்தச் சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்ததன் பின்தான் இவ்வாறான செயல்பாடுகள் தடுக்கப்படும். அதற்கு பின்னர் தான் நாங்கள் தொடர்ச்சியாக நமது மக்களுக்கான நிரந்தர தீர்வு தொடர்பாக எந்த தரப்புடன் நாங்கள் பேச முடியுமோ அந்த தரப்புகளோடு பேசலாம். இது ஒரு ஆரம்ப புள்ளியை எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக ஒரு அடிப்படையாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு. இதை நிச்சயமாக இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த தேசிய பிரச்சனைக்கு வந்து அண்மையில் வந்து ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டு பார்க்கும்போது இந்த இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு முன்னதாக ஒரு தீர்வு திட்டங்கள் எல்லாம் வைக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் நிறைய பேச்சுகள் போனது, நிறைய சர்வகட்சி மாநாடுகள்லாம் கூட்டப்பட்டது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை, இன்னொரு பிளவு, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள பிளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு ஒரு சின்ன பிளவு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோன்றுது. அப்படின்னு சொன்னால் மலையகம் சார்ந்த கட்சிகள் வந்து எங்களுடன் தனியே பேசுங்கள், எங்களுடன் எங்கள் பிரச்சனை பற்றி தனியே பேசுங்க அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் முன்வைத்து அவர்கள் அந்த சர்வகட்சி மாநாடியை வந்து புறக்கணித்ததை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த அரசியல் பார்வையில் அந்த புலத்தில் வந்து மலையக தமிழர்களும் ஒரு ஒன்றாகத்தான், ஒரு கண்ணில் தான், ஒரு கண் தான் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகின்ற போது, இப்பொழுது இந்த தமிழ் தேசிய அரசியல் நகர்வில் வடக்கு கிழக்கு தமிழர்கள் தனியவும் மலையக தமிழர்கள் தனியும் ஒரு தீர்வை எதிர்நோக்குறாங்கன்னா இது அந்த தமிழர்களுடைய அந்த தேசிய ஒற்றுமைக்கோ அல்லது அவர்களுடைய அந்த ஒரு வலுப்பெறுதலுக்கோ மிகப்பெரிய பின்னடைவாக இருக்காதா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழர்களுடைய தாயகம் என்பது பூர்வீகமாக வடக்கு கிழக்கு தான் தமிழர்களுடைய தனி தேசம். அங்கே வாழ்கின்ற மக்கள் ஒரு தனித்துவமான இனம். நாங்கள் மலையக மக்கள், எமது உறவுகள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம். அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்களை நாங்கள் நம்மோடு இணைத்து கொண்டு போக வேண்டும்ன்றதில் நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவமும் அப்படியான ஒரு முடிவில் இருந்தது. ஆனால் நாங்கள் அவர்களை ஒரு யுத்த வன்முறைகளுக்குள்ளே கொண்டு போக விரும்பவே இல்லை. அவர்களில் பல குடும்பங்கள் நமது தாயக பகுதிகளுக்குள்ள நிரந்தரமான குடியிருப்பாளராக இருக்கின்றார்கள். அவர்களும் போராட்டத்தில் இணைந்து நம்மோடு போராடி இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் வடகிழக்கின் தமிழர் தேசத்தினுடைய பிரஜா உரிமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையாக என்னென்றால் அரசாங்கம் ஒரு விடயத்தை பேசுவதற்காக நம்மை அழைக்கின்ற போது அதை நாங்கள் மறுக்க வேண்டிய தேவை இல்லை. அதில் ஒரு நடக்கலாம், சில நடக்க முடியாது. அப்புறம் இலங்கையின் வரலாற்றை பொறுத்தவரையில் தந்தை செல்வா என்ற காலத்திலிருந்து பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள், நான் நினைக்கிறேன் 2005 பிறகு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஒன்றும் இலங்கை அரசாங்கத்தோட தமிழர் தரப்பு செய்தது இல்லை. அது அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. இனி எதிர்வாலங்காலங்களில் நடக்கலாம். அது வரைக்கும் பல பேச்சுக்கள் நடந்தது, சந்திப்புகள் நடந்தது, எந்த முடிவுமே எட்டப்படையிட்ட இந்த அதில் நாங்கள் தவிர்க்க வேண்டிய தேவை இல்லை. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த சுதந்திர தினத்துக்கு முன்னதாக இந்த தீர்வுகள் தொடர்பான தெளிவான கருத்தூட்டல்களை மக்களுக்கு செய்யவில்லை எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள். நான் நினைக்கின்றேன் அந்த சந்திப்புகளில் மிக அண்மையில் ஈடுபட்டது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் தான் அதில் கூடுதலாக பங்கு பற்றினார்கள். அவருடைய நோக்கங்கள் தொடர்பாக மக்களுக்கு இவர்கள் தெளிவான தகவல்களை சொல்லவில்லை. ரணில் விக்ரமசிங்கே பொறுத்தவரையில் உண்மையாக வந்து இன்றைக்கும் தமிழர்களை பிரித்தாள்கிற ஒரு யுக்தியை தான் அவர் அங்கே கையாண்டு கொண்டிருக்கின்றார். தமிழ் மக்களுக்கான தீர்வு வழங்குதுன்னு சொல்லி கொண்டு ஒரு பக்கத்தால் இன்னொரு பக்கத்தால் அந்த யுக்தியெல்லாம் கையாள்கிறார். இன்றைக்கு மகாவம்சத்தை ஏற்றுக்கொண்ட சிங்கள பௌத்த பேரினவாதம் என்ன சொல்லி கொண்டிருக்குது? 13வது திருத்தச் சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கு. இப்போ மகாவம்சம் என்பது ஒரு
ஒரு பௌத்த ஒரு மூத்த பௌத்த குடிமகனால் எழுதப்பட்ட ஒரு புனைக்கதை. அதை ஒரு பொய்யான விஷயத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு தேசிய விடுதலை இனத்தை வந்து அழிக்கிறதுக்கு அது கங்கணம் கட்டி நிற்குது. அப்போ இதை வந்து ஒரு பக்கத்தால் ரணில் விக்ரமசிங்கா தூண்டி விட்டுருக்கின்றார். எங்களுடைய மிதவாத அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு சில பொய்யான தரவுகளை மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றார். அப்போ உண்மைக்கு மாறான செயல்பாடுகளில் இன்றைக்கு இலங்கையினுடைய அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கா செயல்படுகின்றார். இதுகளெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து கட்டுரை எழுதி பார்க்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா வரலாற்று ரீதியாக இதை தான் இந்த சிங்கள தேசம் எங்களுக்கு செய்தன் வருது. நிச்சயமாக இந்த இடத்துல வந்து புதுடில்லியினுடைய அழுத்தம் தொடர்பில் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு இது உங்களுக்கு இதுக்கு முன்னதாக கூட சில விஷயங்களை நீங்கள் இங்கே டெல்லியில் பேசியிருக்கிறீங்க. புதுடில்லியினுடைய அரசியல் தலைமைக்கு இலங்கையினுடைய அல்லது தமிழ் மக்களினுடைய தரப்புல இருந்து நீங்க ஏதாவது அழுத்தங்கள் கொடுத்தீங்களா, அல்லது அவங்களோட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா அரசியல் சார்ந்து, தமிழ் தேசிய அரசியல் சார்ந்து? இன்று வரைக்கும் நாங்கள் செய்திகளை சொல்லி இருக்கின்றோம். இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளோட தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகள் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளை நாங்கள் இன்னும் ஈடுபடவில்லை. நாங்கள் அரச தரப்போடு நெருக்கமாக இருக்கின்ற சில தரப்பினரோடு நமது கருத்துக்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்குது என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் அண்மையில் ஜெய்சங்கர் அவர்களுடைய விஜயம். அவர் அங்கே ரணில் விக்ரமசிங்காவோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்து பல விஷயங்களை சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகள் என்பது தான் அதன் அவருடைய வெளிப்பாடினூடாக நாங்கள் அறியக்கூடியவர் இருக்கோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழீழ விடுதலை புலிகளினுடைய விஷயங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிற பல தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழ் சார்ந்து, தமிழ் தேசியம் சார்ந்து இன்றும் பயணப்படுற அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில பேர் வந்துட்டு தமிழர் அதாவது தமிழீழ விடுதலை புலிகளை வைத்து வியாபார அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. அந்த இயக்கத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து நீங்கள் இந்த அரசியல் நகர்வுகளையும் இவர்களுடைய இந்த அரசியல் செயல்பாடுகளையும் எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு என்பது எங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தளம். தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தின் விதைகள் இங்கே தான் முளைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இங்கே பல பயிற்சி முகாம்களையும் நமது மூத்த தலைவர்கள் இங்கே நிறுவியிருந்தார்கள். பல போராட்ட கட்டமைப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டது. இங்கே இருந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் நமக்கு பூரண ஆதரவுகளை வழங்கினார்கள். எமது தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோடு ஒன்றாக இருந்து உதாரணமாக குளத்தூர் மணியன், கோபாலசாமி அவர்கள், திருமாவளவன், பல நெடுமாறனையா அவர்கள் என்று பல தலைவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு தங்களை அர்ப்பணித்து முழுமையாக செயல்பட்டவர்கள். இன்றும் அவருடைய கருத்துக்கள் என்பது தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயங்களில் காத்திரமான பங்காற்றி கொண்டு தான் இருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் இவர்களோடு இணைந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ இவர்களுக்கு நான் என்ன செய்தியை சொல்கிறேன்னு சொன்னால், புலிகள் இயக்கம் என்பது ஒன்றுதான். அந்த புலிகள் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஜனநாயக போராளிகள் கட்சிக்கான களம் மிக நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்தது. இவர்களோட நம்மால் தொடர்பு எடுக்க முடியாமல் இருந்தது. சுதந்திரமாக நாங்கள் இந்த நாட்டுக்குள் வந்து போக முடியாத சூழல் இருந்தது. இலங்கை நாட்டிலிருந்தும் வெளியேறி செல்ல முடியாத சூழல் இருந்தது. அந்த சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து இன்று ஒரு சுமூகமான நிலைக்குள் நாங்கள் வந்து நிற்கின்றோம். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோடும் இந்த தமிழ்நாட்டு மக்களோடும் நாங்கள் இணைந்து பயணிப்போம். அவர்களுடைய ஆதரவும் அனுசரணையும் நமக்கு தேவை. நிச்சயமாக நாங்கள் இவருடைய அனுசரணையுடன் நமது விடுதலை நாங்கள் வென்றெடுப்போம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த இடத்துல குறிப்பாக நான் ஒரு கட்சி தொடர்பில் நான் கேட்குறேன். திரு சி மாணவர்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த அரசியல் அவர்களுடைய விஷயங்களே வந்து ஃபாலோ பண்ணி அவர் வந்து ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்குதா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த அரசியல் நகர்வை நீங்கள் எப்படி ஈழத்துலேருந்து பார்க்குறீங்க? இது நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது.
அவர் தலைவரை நேரில் சந்தித்தாரா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய தரப்பிலிருந்து இந்த அரசியலை வந்து இதங்களுக்கு வலுச்சேர்க்கிற ஒரு அரசியல் என்றால் தலைவருடைய படத்தை, அந்த தலைவர் மீதுக்கு பிரபாகரன் அவர்களுடைய படத்தை தான் போட்டு இன்று வரைக்கும் அரசியல் கூட்டங்கள் நிகழ்த்துறார். இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அரசியல் ரீதியில் இது ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கும் வலு சேர்த்து கொண்டிருக்கிறதா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. அதனால தான் இந்த கேள்வி. நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழர்களுடைய விடுதலை என்பது நமது தாயக பிரதேசத்தில் தான் நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது பல சம்பவங்கள் இருக்குது. இப்போ திரு சீமான் அவர்கள் அண்மையில் ஒரு அரசியல் கட்சியை தமிழகத்திலே உருவாக்கி செயல்பட்டு வருகின்றார். தமிழர்களுடைய விடுதலை தொடர்பாகவும் தமிழில் ஈழத் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தொடர்பாகவும் ஆதரவான கருத்துக்களை வழங்கி வருகின்றார். அதை நாங்கள் எதிர்க்கவில்லை. உண்மையாக யாராக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, தலைவர் வந்து அடுத்த கட்ட போராட்டத்தை யாரிடம் வழங்கி சென்றார்? இந்த கேள்வி ஒரு மிகப்பெரிய இருக்கு. நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், நமது போராளிகளிடம் தான் அந்த விஷயத்தை கையளித்திருந்தார். இதை நான் இல்லாமல் போகிற காலத்தில் இதை நீங்கள் தான் கொண்டு போக வேண்டும். புலமையந்த நாடுகளில் இருக்கிற இளைஞர்களுக்கான அறைகூவலையும் தலைவர் விட்டிருந்தார், நீங்கள் இதை ஆதரிக்க வேண்டும்னு சொல்லி. அப்போ தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த பொறுப்பை அந்த அரசியல் தலைவர்களிடமும் வழங்கியிருந்தார். அப்போ இந்த தலைவர் சொன்ன விடயம் என்னவாக இருக்கும் என்றால், தலைவருக்கு அடுத்ததாக தாயகத்திலே இருக்கின்ற போராளிகள் நகர்த்துகின்ற அரசியல் தளத்துக்கு அனைவரும் ஆதரவாக நின்று அதை ஒரு பலமிக்க சக்தியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் எமது தலைவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அவர்களை நேசிக்கின்ற அந்த மக்களை நேசிக்கின்ற அனைவருமே இந்த நான் சொன்ன இந்த விடயத்தை நிச்சயமாக புரிந்து கொண்டு செயற்படுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் மிகவும் நிதானமானவர். அவருடைய சிந்தனைகள் என்பது நீண்ட தூரமான சிந்தனைகள், குறுகிய சிந்தனைகள் அல்ல. அப்போ அவர் எங்களை அரசியல் பணிக்காக தயார்படுத்தப்பட்டு அனுப்புகின்ற போதும் பல செய்திகளை நம்மிடம் சொல்லி அனுப்பியிருந்தார் நீண்ட காலம். இது ஒரு சாதாரண விடயம் இல்லை, ஆயுத போராட்டம் இல்லை, ஆயுதங்களை தூக்கி நாங்கள் களமுனையிலே சண்டையிடுவது போன்ற விடயம் இல்லை. நீண்ட கால பயணத்தில் பல சவால்களை சந்தித்து நீங்கள் உங்களை அந்த இடத்திலே நிலைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று அது நடந்திருக்கு. நிச்சயமாக நாங்கள் வெல்லுவோம். நிச்சயமாக பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அடுத்த தளத்துக்கு வந்து அதாவது ஈழத்தில் வாழ்கின்ற தமிழர்களினுடைய தரப்பாக எங்களிடம்தான் பேச வேண்டும் அப்படின்ற ஒரு அரசியல் நகர்வை நோக்கி எனக்கு தெரிந்து உங்களுடைய கட்சி நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் அரசியலில் என்ன நிகழ்வுகள் நிகழப்போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்துக்கான பல செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க, டெல்லிக்கான சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேர்காணலுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களின் மருத்துவ சேவையை பாராட்டி கர்ஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் 88th ஆண்டு விழாவில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. அவரை வாழ்த்தி மகிழ்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்.